ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சசானா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு தான் எனக்கு செஞ்சுருக்கோம். ஸ்பைசி சிந்தாமணி சிக்கன் தான் எனக்கு செஞ்சுருக்கோம். இது வந்து லஞ்சுக்கு அண்ட் டின்னருக்கு ரெண்டுக்குமே இது செட் ஆகும். லஞ்சுக்கு வந்து சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். டின்னருக்கு வந்து சப்பாத்தி, புரோட்டா, நான் இதுக்கெல்லாம் செட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறந்துடாம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வாங்க இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து 25 கிராம் வரமிளகாயை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு கடாயை அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது, லைட்டாக காஞ்சிடட்டும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக காஞ்சிருச்சுன்னா வந்து மிளகாய் வந்து கருகிடும். இப்போ வந்து லேசாக காஞ்சிருச்சு. இப்போ வந்து மிளகாயை போட்டுக்கிடலாம். மிளகாய் போட்டு லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுறலாம். சபா, இப்போவே கண்ணை கட்டுது. லைட்டாக சூடு ஏறட்டும். ஒரு 2 செகண்ட் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம். இப்போ வந்து 150 கிராம் வந்து சின்ன மிளகாய், சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் போல வதங்க விட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து பூண்டு வந்து ஒரு 5-6 பல்ல வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெரிய பூண்டு இதே வரலாட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா தெரிஞ்சு 1 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கிடுச்சு. இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதில் போட்டு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி போடக்கூடாது, பூண்டு மட்டும்தான் போடணும். இஞ்சி போட வேண்டாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம், ஏற்கனவே மிளகாய் 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா வந்து சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது வந்து 1-10 நிமிஷத்துக்கு வேகட்டும் சிக்கன் வந்து. நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சு. நான் இடையில திறந்து கிண்டி விட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். 1 1/2 மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். போட்டு 1 கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்டி விட்டுறலாம். கிண்டியாச்சு. அடுத்ததாக வந்து 1/4 ஸ்பூன் சீரகத்தை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்.
வந்து நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம காரம் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெயில் ஆட் பண்ணிக்கிடலாம். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து நல்ல காரசாரமான சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். மல்லி இலை தூவியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட சிந்தாமணி சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.